Hello everyone, welcome back to my channel Cook with Sahi. In the video, we will see a fried rice recipe. Usually, fried rice is used in basmati rice. This is a little different. We will use millets and fried rice. If you use the fried rice, you can use any siridhaniyam. Saama, thena, varagu, kudravali, any arisi venal ninga use pannalam. நான் இன்னைக்கு வரகரிசி யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் எந்த சிறுதானியம் பயன்படுத்தினாலும் அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த வரகரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரகரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 to 7 minutes வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா வராது. இப்போது சாப்பாடை தனியாக நம்ம வடிச்சுக்கலாம். சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். மேலால் 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டுடலாம். இப்படி ஆயில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரைஸ் நல்லா உதிரியாக வரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு pan வச்சுருக்கேன். pan சூடானதுக்கப்புறமா 2 tablespoons ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 2 tablespoons இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 tablespoons பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 1 கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் முட்டைக்கோஸை நான் லைட்டாக துருவி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 10 பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நீங்கள் சிம்மில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சாகியாக இருக்கும், கிறிஸ்பாக வராது. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸை வதக்குங்க. இப்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்கள். 1 teaspoon சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சு ஆற வச்சுருந்த வரகரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போது அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலால் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸை நான் 1 serving bowl மாற்றிட்டேன். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிறுதானியத்தை வேணாலும் பண்ணலாம். இது வரகரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை. இது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.